நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. புருவ முடி திருத்துதல், அதாவது த்ரெட்டிங் செய்யும் பெண்களுக்கு ஏற்படும் அபாயம். இப்போது இளைய தலைமுறை பெண்கள் அழகுபடுத்துதல் என்ற பெயரில் தங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள். இப்போது பெண்கள் தங்களை அழகுபடுத்துதல் என்ற பெயரில் தங்கள் உயிரை தாங்களே அழித்து கொண்டிருக்கும் இன்னொரு பழக்கத்தையும் இங்கே விளக்க இந்த பதிவு. புருவ முடிகளை திருத்துகிறோம், அதாவது த்ரெட்டிங் என்ற பெயரில் தங்கள் உயிரை குறைத்து கொள்கிறார்கள். புருவ முடிகள் என்பவை பிராணன் இயங்கும் இடங்கள். இறப்பு நெருங்கி வரும் பொழுது புருவ முடிகள் தொட்டாலே கையோடு வந்துவிடும். உடல் பிராணன் தீர்ந்து போய் விடுவதாலேயே புருவ முடிகள் கொட்டி போய்விடுகின்றன. இந்த புருவ முடிகளை திருத்துகின்ற போது கண்ணை சுற்றியுள்ள நட்சத்திர காலம், காமபூரி வர்மம், திலர்த வர்மம், மின்வெட்டி வர்மம், மந்திர காலம், அடக்கவர்மம், நேமவர்மம், பட்சிவர்மம், கண்ணாடி வர்மம், பாலவர்மம், சூண்டிகை வர்மம், கொண்டவர்மம் போன்ற கண்ணை சுற்றியுள்ள வர்மங்களில் பாதிப்பு நேர்கின்றன. இந்த புருவ முடிகளை திருத்துகின்றவர்களுக்கு இந்த வர்மங்களை பற்றி தெரிய வாய்ப்பே இல்லை. இதனால்தான் பெண்களின் பிராணசக்தி குறைகின்றது. விளைவு குறைவான பிராணசக்தியால் ஆயுளும் குன்றி பிராணசக்தி குன்றிய குழந்தைகளையும் பெற்று ஆரோக்கிய குறைவான சமுதாயத்திற்கு வித்திட்டு விடுகின்றனர். இவை ஆயுளை குறைப்பதுடன் பல பெரும் நோய்களுக்கு காரணமாகின்றன. வர்மங்களில் நிலை கொண்டிருக்கும் மின்காந்த சக்தியை எந்த வழியிலும் சிதைப்பது கூடாது. மேலும் உடலின் முக்கிய சக்தி பாதைகள் கண்களுக்கு அருகில் ஓடுகின்றன. எனவே இந்த இடங்களில் கை வைப்பது நமக்கு நாமே தலைக்கு கொல்லி வைப்பது போலாகும். இறைவன் உறையும் இடம் இதுவே. இதை உணர்ந்து நம் நாட்டு கலாச்சாரத்திற்கு ஏற்றாற்போல் பெண்கள் நல்ல சுத்தமான விளக்கெண்ணெயை கண் புருவங்களில் தீட்டுவதனாலும் கண்ணில் இட்டு வருவதனாலும் தம் ஆயுளையும் காத்து நீட்டித்து நல்ல பிராணனும் நீண்ட ஆயுள் நிறை ஆரோக்கியமும் கொண்ட தேகத்தால் இதே போல நற்குழந்தைகளையும் பெற்று நல்ல ஆரோக்கிய சமுதாயத்திற்கு வித்திடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.